எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிராக்கிள் பார்மசிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் சில அப்டேட் வந்துரு எக்ஸாம் பற்றி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, ரீஷெடியூலிங் ஆஃப் தியரி எக்ஸாமினேஷன் நவம்பர் 2020 சொல்லியிருக்காங்க. ரீஷெடியூல்னா என்னென்னா, ஏற்கனவே அவங்க எக்ஸாமுக்கு ஒரு டேட் சொல்லியிருப்பாங்க, இப்போ வந்து இன்னொரு டேட்டுக்கு கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு டேட் சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணால் அது பேர் ரீஷெடியூலு. போஸ்ட்பான்னா என்னென்னா, எக்ஸாம் இப்போ நடக்காது, அப்புறமா எப்பயாவது நடக்கும், டேட்டே சொல்லாமல் தள்ளி வச்சாங்கன்னா அது பேர் தான் போஸ்ட்பாண்டு. ஸோ இப்போ வந்து ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க, ரீஷெடியூலிங் ஆஃப் தியரி எக்ஸாமினேஷன் நவம்பர் 2020 சொல்லியிருக்காங்க. இப்போ இது உள்ளார போய் பார்ப்போம். இதை ரச் பண்ணோம்னா ஒரு இது மாதிரி ஒரு பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகுது. அதில் பார்த்தோம்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே, ரீஷெடியூலிங் ஆஃப் தியரி எக்ஸாமினேஷன் நவம்பர் 2020 சொல்லிட்டு. இப்போ எதனால் எக்ஸாம் ரீஷெடியூல் பண்ணுறாங்கன்னா, இந்த சைக்ளோன், மழை வேறு பெயின்னு சொல்லியிருக்காங்க, ரெட் அலர்ட்லாம் விட்டுருக்காங்க. அதனால தான் எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் பண்ணுறதாகவும் சொல்ல, ரீஷெடியூல் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. போஸ்ட்பான்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதில் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஆல் கோர்ஸ் எக்ஸப்ட் எம்எஸ்சி நர்சிங், என்னென்ன நர்சிங்கு ஷெடியூல் டேட் 25, 26, 26 நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து ரீஷெடியூல் ஆகி 5/12/2020, 17/12/19 இந்த டேட்டில் வைக்கிறாங்க. ரெண்டாவதாக பார்த்தோம்னா எம்எஸ்சி நர்சிங், அவங்களுக்கு எப்போனா 25, 26 நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து டிசம்பர் 2, டிசம்பர் 3 வைக்கிறாங்க. ஸோ இதில் நாம் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியதுனா, எம்எஸ்சி நர்சிங் அந்த கோர்ஸுக்கு வந்து 25, 26 எக்ஸாம் இருக்குது, அதை வந்து 2/13 மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஆல் எக்ஸப்ட் எம்எஸ்சி நர்சிங் அப்படின்னா, இந்த 25, 26, 27 இந்த தேதியில் யார் யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் ரீஷெடியூல் ஆகுது. இது வந்து வேறு எந்த கோர்ஸுக்குமே இண்டிகேட் பண்ணலை. இப்போ வந்து நீங்கள் எந்த கோர்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு 25 நவம்பர் 25 எக்ஸாம் இருந்துச்சுன்னா அது வந்து டிசம்பர் 5 சேஞ்ச் பண்ணுறாங்க, ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. 26 இருந்துச்சுன்னா 17, 27 இருந்துச்சுன்னா டிசம்பர் 19 இப்படி ரீஷெடியூல் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அன்னைக்கு அவங்களுக்கு எக்ஸாம் இருந்துருந்தா மட்டும்தான். ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எம்டிஎஸ் இந்த கோர்ஸுக்கு வந்து 23, 25, 27, 30 எக்ஸாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து 25, 26, 27 இருக்கிற எக்ஸாம் மட்டும் ரீஷெடியூல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு 25, 27 எக்ஸாம் கிடையாது, அவங்க சொல்லியிருக்காரு அப்படிலாம் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் ஒரு தடவை பார்த்துங்க, அன்னைக்கு டேட் இருக்கவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ரீஷெடியூல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா அலைட் ஹெல்த் சயின்ஸ், அதுக்கடுத்தது எம்எஸ்சி நர்சிங். இதில் ஃபஸ்ட் இயர் பார்த்தோம்னா 25 ஒரு எக்ஸாம் இருக்குது, 26 ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த ரெண்டுத்தையும் தான் ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் சொல்கிறத வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க, 25, 26, 27 உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் காலேஜ்லேயும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, கேட்டேன் இப்படி இப்போ ரீஷெடியூல்னு வந்திருக்கு, இது யாரே சார் எங்களுக்குமா பிறந்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம், அது தப்பில்லை. ஸோ கேட்டுட்டு எதானாலும் முடிவுங்க. ஸோ நீங்களும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கூட ஃபோன் பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்கள் காலேஜ்லேயும் கேட்டுங்க. இன்னொரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, பிஹெச்டி பார்ட் 1 பேப்பர் 1 மெட்டரலஜி July 2020 செஷன் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டடா December 7 கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளார போய் பார்த்துக்கலாம், அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன், போயிட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட். ஸோ இவங்களுக்கு வந்து சைக்ளோன் வெதர் கண்டிஷன்னால தான் எக்ஸாம் வந்து ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க, வேறு எந்த காரணத்தினாலும் இல்லை. ஸோ இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், யாராச்சும் எம்எஸ்சி நர்சிங் படித்தாவோ இல்லை அவங்களுக்கு வந்து 25, 26, 27 எக்ஸாம் இருந்தாவோ அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்கள், அவங்க காலேஜ்லேயும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எக்ஸாம் இருக்கா உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்திருக்க அப்டேட்டு. இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிராக்கிள் பார்மசிஸ் யூடியூப் சேனல். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.